31 ஆண்டுகள் சிறை தண்டனை சிறைவாசத்துக்கு பிறகு இன்று காலை உச்ச நீதிமன்றம் அவரை விடுதலை செய்து தீர்ப்பு வழங்கியிருப்பது வரவேற்கத்தக்கது. 31 ஆண்டுகளாக பல முறை உச்ச நீதிமன்றம் திரும்ப திரும்ப அவரை விடுதலை செய்யறதுக்கான தாக்குதல்கள் சொன்ன பிறகும் கூட ஆளுநர் விடுதலை செய்யல. ஆளுநர் மத்திய அரசாங்கத்தை காட்டுறதும் மத்திய அரசாங்கம் ஆளுநரை காட்டுறதும் மாற்றி மாற்றி இழுத்தடிச்சு அவருடைய சிறை வாழ்க்கையை நீடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. கடந்த முறை மத்திய அரசுக்கும் மத்திய அரசுக்கும் உச்ச நீதிமன்றம் கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருந்தது. இந்த சூழ்நிலையில் அவர் விடுதலை செஞ்சிருக்கிறது நல்ல விஷயம் என்று நான் பாக்குறேன். இந்த மாதிரி ஒரு அரசியல், இந்த மாதிரி வந்து உச்ச நீதிமன்ற தீர்ப்பு கூட அமலாக்குறதுக்கு அக்கறை இல்லாத ஒரு மத்திய அரசுக்கு என்னுடைய கண்டனத்தை தெரிவிச்சுக்க விரும்புறேன். நீண்ட கால ஒரு சட்ட போராட்டத்தை நடத்தி இன்றைக்கு வெற்றி பெற்று, அதாவது இந்த மாதிரி விஷயங்கள்ல நாளைக்கு யாரையும் இப்படி நீண்ட கால சிறையில் அடைக்கக்கூடாது என்பதற்கான ஒரு முன்னுதாரணமான தீர்ப்பு பெற்றிருக்கிற பேரறிவாளருக்கும் அவருடைய தாயார்த்த சட்டக போராட்டத்தை நடத்திய வெற்றி பெற்றிருக்கிற அற்புதமானதும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பினுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சிருக்கேன். இப்ப ஆளுநர் தமிழக அமைச்சரவை ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அனுப்பிச்சாங்க. ஆளுநர் வந்து 161 சட்டப்பிரிவின் கீழ் வந்து முடிவெடுக்க தாமதப்படுத்தினால நாங்க 142 சட்டத்தின்படி சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த உச்ச நீதிமன்றமே விடுதலை பண்ணுது அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. ஆளுநரோட அந்த அதிகாரம் இப்ப கேள்விக்குள்ள இருக்கு, இது எப்படி பாக்குறீங்க? ஆளுநர் வந்து வெளியிடுவதற்கான அதிகாரம் இருக்குன்னு 162 விடுதலை வரவு தோணுங்க, விடுதலை பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அவர் விடுதலை பண்ணாலும் அவர் வந்து மத்திய அரசாங்கம் சொல்லாம நான் விடுதலை பண்ண முடியாதுன்னு அவருதான் அவருடைய அதிகாரத்தை போட்டுக்கிட்டாரு. இல்ல, இது இப்ப ஆளுநருக்கு வந்து உச்ச நீதிமன்றமும் கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சு ஒரு குட்டு வச்சிருக்கு. இந்த இது போன்ற ஒரு மாநில அமைச்சரவை முடிவை வந்து தொடர்ந்து வந்து முடிவெடுக்கிறதுக்கு தாமதப்படுத்துறதுக்கு இது வச்சிருக்காங்க. மாநில அமைச்சரவருடைய முடிவையும் தாமதப்படுத்துறாரு. ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் அவர் எந்த விதமான வழக்கம் நெருங்கடி இல்லாம ஆளுநர் முடிவெடுக்கலான்னு உச்ச நீதிமன்றமும் சொல்லி போச்சு. ஆனா ஆளுநர் வந்து ஏன் முடிவெடுக்கலன்னா மத்திய அரசு அவர் முடிவெடுக்க அனுமதிக்கல, அவ்வளவுதான். இதுக்கெல்லாம் பிரதானமான காரணம் ஒன்றிய அரசு தான், மோடி தலைமையில் இருக்கிற ஒன்றிய அரசு தான் பிரதானமான காரணம். இன்னொரு பேரறிவாளனை தொடர்ந்து மீதி ஒரு 6 பேர் வந்து சிறையில இருக்கிறாங்க. நளினி, முருகன் உள்ளிட்ட ராபர்ட் பயாஸ் உள்ளிட்டவங்க எல்லாம் வந்து சிறையில இருக்காங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி மீதி இருக்கக்கூடிய அந்த 6 பேருக்கு தமிழக அரசு என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு எதிர்பார்க்கலாம்? அடுத்து ஏற்கனவே அவர்களையும் சேர்த்து விடுதலை பண்ணணும்னு தான் சட்டமன்ற அமைச்சரவையில தீர்மானம் நிறைவேற்றி கொண்டு போய் கொடுத்திருக்கிறாங்க. ஆனா வழக்கு வந்து இவர் மட்டும் போட்டிருக்காரு, இவருக்கு மட்டும் தீர்ப்பு வந்திருக்கு. ஒருவேளை அவங்களும் வழக்கு போய் அந்த மாதிரி தீர்ப்பு வருவதற்கான வாய்ப்பு இருக்கலாம்.